வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பாஸ் ப்ளாக். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில. பட் அது ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய பக்கத்தில் ரிலேட்டிவ் வீட்டில் அது வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன ப்ராடக்ட், அது எதுக்கு, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பேக். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, சோலார் பவர். அது வந்து என்னோட வீட்டுக்கு இப்போ ரொம்ப தேவை. வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், என்னோட வீட்டில் வந்துட்டு எவ்வளோ ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பவருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து ஒரு 2 hours 3 hours வந்து பவர் கட் ஆயிடுச்சுன்னா, நார்மலாக வந்து நம்ம எல்லா வீட்லேயும் யூபிஎஸ் இருக்கும், நமக்கு பேக்கப் பவர் கிடைக்கும். பட் பார்த்திங்கன்னா, எனக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருக்கேன், கேனிஸ்டர் ஃபில்டர் முதற்கொண்டு. கேனிஸ்டர் ஃபில்டர் இல்லாமல் அந்த டேங்க்குக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பபிள் மோட்டர் கூட போட்டிருப்பேன். அந்த மாதிரி நான் வந்து நிறைய மோட்டர்ஸ் வச்சுக்கனால எனக்கு பேக்கப் பத்துறது இல்லை. லாஸ்ட்டாக ஒரு 4 hours வந்து கரண்ட்டு பவர் கட் ஆயிடுச்சு நம்ம ஏரியாவில். அதே மாதிரி தான் அடிக்கடி நடக்குது. பட் இது யூஸ்வல் தான், எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்க, கட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்ம ஃபிஷர்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து லாஸ்ட் வீக் அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. ஸோ நான் அப்போவே வந்து சோலார் பவர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்போ தான் நான் வந்து கேள்விப்பட்டேன், சின்ன லெவலில் மினிமம் காஸ்ட்டில் வந்து ஒரு சோலார் பேனல் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் பார்க்க வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன சோலார் பேனலில் வந்து டைரெக்டாக பவர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு டிவி அதை வச்சு ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது பத்துமா பத்தாதா எல்லாமே நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்மளும் இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் போட போகிறோம், கொஞ்சம் பெரிய லெவலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க எப்படி போட்டிருக்காங்கங்கிறது பார்க்கலாம். நான் வந்து இதை உங்களுக்கு புரிய வைக்கிறத விட அவரே வந்துட்டு அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸோட சொன்னார்னா ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்டயே நம்ம கேட்போம். போட்டுக்கலாம். இனிமேல் டிவிக்கு வந்து கன்வெர்டர் ஒன்று வாங்கணும், வாங்கி அது ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். லாக்டவுன்னால வரல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வந்து நீங்க செப்பரேட்டா வாங்குனீங்களா? ஆமா, அது தனியா ஆர்டர் பண்ணேன். ஓ, பேனல் தனியா வாங்குனீங்க, இது தனியா வாங்குனீங்க. அப்ப டிவி எப்படி ஓட வைக்கிறது? டிவிக்கு இன்னொரு கன்வெர்டர் ஒன்று வாங்கணும். சாதாரணமா இதுல இருந்து டிசி எடுத்து அது வந்து டிசி ல இருந்து ஏசி மாத்தி. ஓகே, நீங்க பாங்க, சோலார் பவர் வந்து இங்க வந்துரு, இங்க வரும். இங்க இருந்து நீங்க அந்த வந்து டிசி டு ஏசி கன்வெர்ட் பண்ணிட்டு டிவி ஓட வைக்கணும். நம்ம டிவி ஓடுங்களா? ஓடும். சோலார் பவர் வந்துட்டு இருக்கு. செல் சார்ஜர் மட்டும் இல்லை, அவர் வந்து இன்னொரு டிசி டு ஏசி கன்வெர்டர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அது வந்துச்சுன்னா ஒரு டிவியே நம்ம வந்து ஓடுற அளவுக்கு நமக்கு கரண்ட் வந்து பவர் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணி காட்டும். அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதோட காஸ்ட்லாம் சொல்லுங்க. காஸ்ட் வந்து 50 hours பேனல் ஒன்று வாங்கியிருக்கேன், அது வந்து 1200 ரூபா ஒரு இதுங்க. அப்புறம் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து 1300 ரூபா, 2500 ரூபா ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணியிருக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஏதாவது சடவுன் ஆச்சுன்னா அது அந்த அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இப்போ இந்த நீங்க இப்போ பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ல இப்போ வந்து எவ்வளோ வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்னென்னக்கு சப்போர்ட் பண்ணுவோம், என்ன ஃபேன் லைட் அந்த மாதிரி? இப்போ இந்த பேனல் வந்து லைட் ஒரு 2 லைட் போட்டுக்கலாங்க, டிசி டிசியில் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு டிவி வந்து ஒரு கன்வெர்டர் வாங்கி வச்சோம்னா பகல் ஓட்டிக்கலாங்க. ஓகேங்க. ஓட்ல இன்னொரு பேனல் அடிஷனலா வைக்கலாம்னு இருக்கிறேன், இன்னொரு பேட்டரி ஹீட்டர்ல வச்சிட்டேன். ஓகே, அது வெச்சா இன்னும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட்டா இருக்கும். அந்த டிசி கன்வெர்டர் எவ்வளவுன்னு? அது 1300 ரூபாய் வருது. ஓகே, அது வெச்சா 43 இன்ஜ் வரை அது ஓட்டிக்கலாம்.
அத விட சின்ன டிவினா ஒரு 500 600 ரூபாயில வரும். அந்த கன்வெர்ட்டர் வாங்கினா சின்ன டிவில ஓட்டிக்கலாங்க. ஓகே. சின்ன அந்த கலைஞர் டிவி 32 இன்ச் அதெல்லாம் ஓடுங்க. ஓ 43 இன்ச்னால கொஞ்சம் ஹெவியா வாங்கணும். ஓகே. இப்போ பகல் ஓகேங்களா? இப்போ நைட் பேக்கப் கேன் நைட் பேக்கப் பேட்டரி வாங்கி வச்சு. இப்போ ஓவரலா பாத்தீங்கனா இது ஒரு மினிமம் ப்ராஜெக்ட் தான். இது வந்து ஒரு 2500 தான் செலவு பண்ணியிருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கனா ஒரு பவர் பேங்க் வாங்குவோம் இல்லையா? அதோட செலவு தான். அதுலயே பாத்தீங்கனா நல்ல சப்போர்ட் இருக்கு. இன்னமும் அவர் சொன்ன மாதிரி கன்வெர்ட்டர் அப்புறம் பேட்டரி எல்லாம் போட்டா அரௌண்ட் 5000 தான் வரும். நாம வந்து ஒரு காம்பாக்ட் ஹோமுக்கு தேவையான கரண்ட வந்துட்டு டோட்டலா நம்ம சோலார் பவர்ல இருந்தே எடுத்துக்கலாம். நம்ம கரண்ட் பில் ரொம்பவே சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்மளே கூட வாங்கி பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நமக்கு ஆன்லைன்லயே கிடைக்குது. சோ அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து சின்ன சைஸ் டார்ச் லைட். இங்க பாருங்க, இது கூட நம்ம வந்து இதுல வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. பட் இது வந்து நமக்கு வந்து சஃபிஷியண்டா இருக்காது இந்த பவர். ஏன்னா நம்மளோடது நிறைய டேங்க்ஸ் நிறைய மோட்டர் இருக்கு. ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்ல போடலாம். ஒரு 1 கிலோ இல்லைனா 2 கிலோ வாட் வர ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்ம சோலார் கொண்டு வரலாம் அப்படின்னா அவர் வந்து நம்ம வீட்டில் எல்லா எலக்ட்ரிக்கல் ஹெல்ப்பும் பண்ணுவாரு. ஸோ அவர் தான் அது பண்ண போறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஏதாவது பண்ணனா நல்லா டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சோலார் பவர் பேனல்ஸ் பற்றி அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.